நல்ல ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் மத்தியில் அதிகமாய் பெருகுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்துக் கொள்வோமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:8 வாசிப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை குறித்து தன்னுடைய சீசர்களுக்கு இவ்வாறு பகிர்ந்து கொண்டதாக நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்பதாக அவர் கூறுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே சீமோன் என்கின்ற ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனை பந்தியிருக்கின்றார். அப்பொழுது ஒரு ஸ்திரி உத்தம தைலத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து அவருடைய சிரசின் மேல் வார்த்தாள் என்பதாக நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு அவள் செய்ததை சீசர்கள் கண்டு சிலர் விசனமடைந்து சிலர் முறுமுறுக்க செய்தார்கள். அவர்களுக்கு பதிலாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சீசர்களுக்கு சொல்லுகிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்பதாக. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் கொஞ்சம் தியானித்துக் கொள்வோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நான் நீங்களும் இன்றைக்கு எங்களால் என்னால் இயன்ற காரியத்தை செய்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமா? எங்களால் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியும், இயலும். ஆனால் சில நேரங்களிலே செய்ய முடிந்த காரியத்தை கூட நாங்கள் ஆண்டவருக்காக செய்யாமல் இருந்து விடுகிறோம். இந்த ஸ்திரி வீட்டிலிருந்து வழிக்கிட்டு அவளுக்கு அதை முடிந்தது. எத்தனையோ வெட்கம், ஒரு பயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் தள்ளிவிட்டு தன்னால் எந்த காரியமெல்லாம் ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ அந்த காரியங்களை அவள் ஆண்டவருக்காக செய்து முடித்தாள் என்பதாக நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இதனால தான் ஆண்டவரை சொல்லுகின்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்பதாக பாராட்டுகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே பயப்பட்டு வெட்கப்பட்டு தங்களால் செய்ய இயன்ற காரியங்களை கூட செய்யாமல் இருப்பது ஒரு கூடாத ஒரு காரியம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்காக நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். எங்களால் எத்தனையோ காரியங்கள் செய்ய முடியும். சில நேரங்களிலே வேறு யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தால், ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தால் நாங்கள் அவர்களை பார்த்து சொல்லுவோம், அந்த மனுஷனெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறாரே, இப்படி அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறாரே என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் எங்களாலே எத்தனையோ காரியங்கள் செய்ய முடியும், ஆண்டவருக்காய் கொடுக்க முடியும், ஆண்டவருக்காய் பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும், இயலும். ஆனால் நாங்கள் செய்யாமல் பல நேரங்களிலே இருந்து விடுகிறோம், தவித்து விடுகிறோம். அதுக்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் அல்லாட்டிக்கு வெட்கம் போன்ற காரியங்களாக அமைகிறது. சில நேரங்களில் இந்த ஸ்திரி என்ன விமர்சனங்களுக்கு செவி கொடுத்தால், விமர்சனங்களை கேட்டால் அநேகர் முறுமுறுத்தார்கள். அதுக்கெல்லாம் அவளுக்கு அதை தாங்கிச்சு கூடிய அந்த மனப்பக்குவம் அவளால் இருந்தது. அது அவளால் முடிந்த ஒரு காரியமாக இருந்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காரியங்களை செய்கிற போது சிலர் விமர்சிப்பார்கள், சில காரியங்களை சொல்லுவார்கள். அதெல்லாம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அந்த காரியங்களெல்லாம் வைத்திருந்து நாங்கள் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், தன்னால் இயன்றதை செய்தால். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஜனமே, எங்களால் எந்தெந்த காரியமெல்லாம் ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்ய முடிந்த காரியங்களை செய்ய தான் நாங்கள் வேண்டும். ஒருவேளை ஒரு ட்ரக்ஸை கொண்டே நாங்கள் கொடுக்கிறதாக இருக்கலாம், துண்டு பிரதி ஊழியம் செய்யக்கூடியதாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும், ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், ஏதாவது பண உதவி செய்யக்கூடியதாக இருக்கும், சரீர பிரகாரமான உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும், கிறிஸ்துவின் அன்பை காட்டுவிப்பதற்காக பல்வேறு காரியங்களை பல மக்கள் மத்தியில் எங்களால் செய்ய முடியும். ஆகவே இயன்ற காரியங்களை நாங்கள் செய்கின்றோமா அல்லது செய்யாமல் இருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானித்து பார்ப்போமா? ஒருவேளை இந்த கடந்து வந்த பாதைகளிலே நாங்கள் எங்களால் முடிந்த பல காரியங்களை, ஆண்டவருக்காய் செய்ய முடிந்த பல காரியங்களை செய்யாமல் நாங்கள் தவித்து இருப்போம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கண்டுகொள்ளலாம். ஆகவே இனி வருகிற நாட்களில் இந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்காக ஏதும் செய்யாமல், இயன்ற காரியங்களை செய்யாமல் வாழாமல், முடிந்த காரியங்களை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் தொடர்ந்தும் வாழுவோமா? ஆண்டவர் தாமே உங்களை நிறைவை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.